ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டேமினேஷனோட இஷ்யூ 2. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் வேகஸை மொத்தமாக காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சிட்டியுமே வந்து திரும்ப வந்து கொண்டு வந்திருப்பாரு. இவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே இருந்தாலும் பட் ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நல்லது கொண்டு வராமல் கெட்டதையும் கொண்டு வந்துருச்சு. ஸோ கெட்டதுன்னு சொல்லும்போது நரகத்திலேருந்து ஒருத்தர் வந்திருக்கான். ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம மெப்பிஸ்டோ தான். ஸோ இதே மாதிரி கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க, மெப்பிஸ்டோக்கு பதிலாக நீங்கள் லூசிஃபர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ மெப்பிஸ்டோவை லூசிஃபர்னும் சொல்லலாம், மெப்பிஸ்டோனு சொல்லலாம், ரெண்டுமே அவர் பேர் தான். டிசி யூனிவர்ஸில் நம்ம லூசிஃபர்னு சொல்லிப்போம், மார்வல் யூனிவர்ஸில் நம்ம மெப்பிஸ்டோன்னு சொல்லிப்போம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த பக்கம் நம்ம இஷ்யூவில் போயிடலாம். ஸோ இந்த பக்கம் நம்ம மெப்பிஸ்டோ வந்து நரகத்தில் வந்துடுறாரு, எதுக்காக வந்தார் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து நரகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க, எல்லாமே தப்பு பண்ணியிருந்தாங்க, ஆனால் நீ வந்து திரும்ப காப்பாற்றுற அப்படின்னு சொல்லி என்னோடய இடத்துக்கு வந்து விருந்தாங்கள் எல்லாரையும் வந்து நீ திரும்ப கூப்பிட்டு போயிட்ட, அதனால நீ என் கூட ஒரு கேம் விளையாண்டு அந்த கேமில் நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் வந்து இந்த இடத்த விட்டு போயிடுறேன், நான் எடுத்து சவுல்ஸையும் வாங்கிட்டு கொடுத்துட்றேன், ஒருவேளை நீ தோத்துட்டேன்னா இங்கே இருக்க சவுல்ஸ் எல்லாத்தையும் நான் திரும்ப எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம மெப்பிஸ்டோ வந்து சொல்லியிருப்பாரு. அந்த கேமில் நம்ம டாக்டர் செஞ்சு ஜெயிக்கிறதுக்காக பதட்டத்தில் சீட்டிங் பண்ணிடுவார். ஸோ அந்த சீட்டிங் பண்ணதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மிகப்பெரிய தப்பாகவே வந்து வந்துடும். ஏன்னா லூசிஃபரே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஏமாத்துக்காரன், அவனே ஏமாத்தாமல் நேர்மையாக விளையாடுவான். பட் ஆனால் டாக்டர் செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சீட்டிங் பண்ணிடுவார். ஸோ அதனால இந்த அமெரிக்காலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய கேஷ்னு சீட்டிங் பண்ணனா கைகாலெலாம் உடச்சி ஓட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டாக்டர் செஞ்ச வந்து கைகாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அவெஞ்சர்ஸோட சவுசியை வந்து பார்த்திங்கன்னா மெப்பிஸ்டோ எடுத்துட்டாரு. இது எல்லாத்தையும் தெரிஞ்ச நம்ம வாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அந்த டீமில் தான் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக போய் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ பார்ல இருந்து உட்காந்துட்டு இருக்க பக்கத்தில் அந்த பேட்ஸில் ஸோ அந்த நாய் சொன்னல, ஸோ அந்த நாய் வந்து கேட்குது, இந்த மாதிரி நம்ம எதுக்காக இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், அவங்க வந்துருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பேட்ஸ் வந்து கேட்க, கண்டிப்பாக வந்துருவார் அப்படின்னு சொல்லி சொல்ல பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிதடியை வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஒருத்தன் பறந்து வந்து வீல. ஸோ எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா நம்ம பிளேட் வந்திருக்காரு. ஸோ நம்ம பிளேட் வந்து வாங்க பார்க்குறாரு. வாங்க பார்த்ததும் சொல்லி எனக்காக ஏதோ வேலை வச்சிருக்கேன்னு சொல்லி என்ன வேலை அப்படின்னு சொல்லி நம்ம பிளேட் வந்து கேட்குறாரு. அதாவது அவர் வந்து இந்த டீமில் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. அண்ட் இந்த டீமை சேர்த்ததுக்கப்புறமா அடுத்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீஸ்ட் வந்து இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஹிமாலயன் மவுண்டன்ஸ்லாம் வந்து இந்த வெள்ளை கலரில் ஒரு பெரிய பீஸ்ட் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு பீஸ்ட் வந்து இருக்குது. உடனே நம்ம பேட்ஸ் இருந்துட்டு இவங்களை பற்றி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, இந்த பீஸ்ட்டை நம்ம கூப்பிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க பார்த்து கேட்க, நம்ம வாங்கிருந்துட்டு இல்லை நம்ம இந்த பீஸ்ட்டை கூப்பிட போகிறதில்ல, இதுக்குள்ளே ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து சொல்லாரு. அந்த பீஸ்ட் வந்து கத்த ஆரம்பிக்குது, ஆமாம் அவங்ககிட்ட சொன்னியா இல்லையா, ஆ டெவில்னு சொன்னாலே அவங்க வந்துருவாங்களே அப்படின்னு சொல்ல பட்டுன்னு இன்னொரு சத்தம் கேட்குது. ஸோ எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, ரெண்டு பேரும் மேலே பார்க்குறாங்க. மேலே பார்க்கும்போது அந்த பீஸ்ட்டோட நெஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓட்டையாகி உள்ளேருந்து ஒரு லேடி வந்து வராங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எல்சா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மான்ஸ்டர் ஹண்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இவங்க வந்து யாரோ இங்கே டெவில்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, யார் சொன்னது, நீ தானே சொன்னீங்க, அப்போ நான் உன் டீமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம அயன் ஃபிஸ்ட்டை போய் பார்க்குறாங்க. அயன் ஃபிஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை தெரியும், நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம அயன் ஃபிஸ்ட் வந்து சொல்லிடுறாரு. அதாவது நம்ம வாங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கூட சொல்ல வரல, எனக்கு ஆல்ரெடி தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அடுத்து நம்ம மூன் நைட்டை போய் பார்க்க போகிறாங்க. ஸோ நம்ம மூன் நைட்டை பார்த்துட்டு நம்ம வாங்க வந்து சொல்லாரு, மூன் நைட் இந்த மாதிரி டாக்டர் செஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நீ தான் வந்து காப்பாற்றணும், நீங்கள் வந்து எங்கள் டீமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுறதோ மூன் நைட் இருந்துட்டு இல்லை இல்லை என்னால் வர முடியாது எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறாரு. ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப ரிவர்ஸில் வந்துட்டு சும்மா சொன்னேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம மூணு நைட் வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம மூணு நைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டீமில் சேர்ந்துட்டாரு. பேட் சேர்ந்துட்டு ஓகே இப்போ நம்ம டீமில் எல்லாருமே சேர்ந்துட்டாங்க தானே, வேறு யாராவது இருக்காங்களா, இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கூப்பிட்டு போகிறாரு. அடுத்து நம்ம வூடோ குட்டையும் அந்த மேன் திங் இருக்காங்களா, ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருப்பாங்க, டாக்டர் வூடோவும் மேன் திங்கும் ஒன்றா தான் இருப்பாங்க. நம்ம வாங்கிருந்துட்டு இந்த மேன் திங்க்கு பேச தெரியாதுல, இப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்ம வூடோ வந்துட்டு சொல்கிறாரு, ஒன்று நீ கூப்பிட்டு வந்ததில்ல ஒரு நாய், அந்த நாயி நம்ம மேன் திங்கோட காலில் பாத்ரூம் போயிட்டு இருக்கு, ஸோ அது கொஞ்சம் தள்ளி விட்டால் நல்லா இருக்கும்னு சொல்ல வருது அப்படின்னாங்க. உடனே நம்ம டாக்டர் சேனிக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து சொல்ல, ஸோ நம்ம டாக்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா சரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. பேட்ஸ் வந்து திரும்ப கேட்குது, நம்ம லிஸ்ட்டில் இந்த எல்லாருமே சேர்த்துட்டு வந்தானே, ஏதாவது பிரச்சனை இருக்கா, எல்லாமே வந்துட்டாங்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ஸ் வந்து கேட்க, இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து சொல்லாரு. ஸோ இன்னும் அந்த ஒருத்தன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜானி பிளேஸ் கோஸ்ட் ரைடர் தான். அது மட்டும் இல்லாமல் மெப்பிஸ்டோட பரம எதிரின்னு சொல்லலாம், ஜானி பிளேஸுக்கும் மெப்பிஸ்டோக்கும் ஆகவே ஆகாது. ஸோ நம்ம ஜானி பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஹோட்டலில் உட்காந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம வாங்க வந்து ஜானி பிளேஸ் வந்து பார்க்குறாரு. ஸோ நம்ம ஜானி பிளேஸ் இருந்துட்டு நீ எதுக்கோ தேடி வந்திருக்குன்னு தெரியும், நான் வரமாட்டேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லாமல் ஜானி பிளேஸ் வந்து சொல்ல, உடனே நம்ம வாங்க வந்து சொல்லாரு, இல்லை இந்த விஷயம் கொஞ்சம் ஆபத்தான விஷயம், இது வந்து நீ வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து சொல்ல, நானும் முன்னாடி சொன்னேன் நான் தான் வரமாட்டேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி நம்ம ஜானி பிளேஸ் வந்து சொல்லாரு. திரும்ப நம்ம வாங்க வந்து சொல்லாரு, டாக்டர் செஞ்சுக்கு பிரச்சனை அவன் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம ஜானி பிளேஸ் வந்து திரும்ப வராரு. வந்துட்டு இது பாரு, நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன்,
அவன் எல்லா தடவையும் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறான். நீ அவனை போய் காப்பாற்றிக்கிட்டே இருக்கிற, நீ காப்பாற்றுறன்ற தைரியத்தில் தான் அவன் போய் பிரச்சனையிலே வேணே போய் மாட்டிக்கிறான். இந்த தடவை அவனை நீ காப்பாற்றாமலே விட்டுரு, அவன் செத்து போயிடுவான். இதுக்கப்புறம் அவனால் பிரச்சனையே வராது, நீ யார்கிட்டையும் போய் கெஞ்சவும் தேவையில்லை. எப்படி ஐடியா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜானி பிளேஸ் வந்து கேட்க நம்ம வாங்குறதுன்னு சொன்னார். ஆனால் இந்த தடவை டாக்டர் சேஞ்சுக்கு வந்திருக்க பிரச்சனை, உனக்கு தெரிஞ்ச விஷயம், டீமன்ஸ் இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம ஜானி பிளேஸ் வந்து திரும்புகிறாரு. புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜானி பிளேஸ் வந்து கேட்க, இந்த விஷயத்தில் மெப்பிஸ்டோ இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து சொன்னதும் ஜானி பிளேஸ் வந்து யோசிக்கிறாரு, அடாடா இப்போ போய் கத்தியை கேட்டால் காரி துப்புவானே, இப்போ போய் டீமில் வரேன்னு சொன்னால் நம்மளை பார்த்து ரொம்ப எனக்கு அசிங்கமாக நினச்சிடுவானே, சரி வேறு வழி இல்லை மெப்பிஸ்டோ இருக்கான் அவன் அடிக்கிறதுக்கு இதான் சரியான சான்ஸ், சரி நான் டீமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானி பிளேஸ் வந்து டீமில் சேர்ந்துறாரு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மொத்த டீமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, வட்டமாக எல்லாம் உட்காந்து என்னெல்லாம் நடந்தது எதுக்காக இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வாங்க வந்து ஆரம்பிக்கிறார், முத முதல்ல பேச வந்து ஆரம்பிக்கிறாரு, நம்ம இப்போ பண்ண போகிற இந்த வேலையில் யாராவது ஒருத்தவங்க சாவலாம், எல்லாருமே திரும்ப வர முடியும் அப்படின்னு சொல்லி என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து சொல்ல, உடனே பக்கத்தில் இருக்க அந்த பேட்ஸில் அந்த நாய் வந்து சொல்லுது, ஆமாம்மா இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக செத்து போயிடுவாங்க, ஏன்டா ஆரம்பிக்கும் போதே நல்ல பேச்சு பேசுவியா, ஆரம்பிக்கும் போதே எல்லாம் செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ஸ் வந்து சொல்ல, வாங்க வந்து கடுப்பாயிறாரு, நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு நான் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி டாக்டர் செஞ்சு வந்து அவங்க கிட்டே போய் மாட்டிக்கிட்டான், இந்த மாதிரி மெப்பிஸ்டோ கிட்டே போய் மாட்டிக்கிட்டான். அண்ட் மெப்பிஸ்டோ வந்து இந்த ரியாமில் ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கான், இப்போ தான் அது வந்து என்ன சொல்கிறது அது வந்து இப்போ இருக்க ஹெல்லுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம வாங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க நடுவில் எல்சா வந்து சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இரு, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாலேயே மெப்பிஸ்டோ தோக்கடிக்க முடியல, இதில் எங்களை கூட்டு போய் என்ன பண்ண போகிற, ஏதோ இந்த இடத்துல எவனோ ஒருத்தன் கருப்பாக கரண்ட் கம்பியில் அடிபட்ட மாதிரி இருக்கான், இவன் ஏதோ பாதி வேம்பேறான், இன்னொருத்தன் காட்டுவாசி மாதிரி இருக்கான், இன்னொருத்தனுக்கு தலையில் ஃபுல்லாக நெருப்பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஏதோ இங்கே இருக்கவன் கும்ஃபு ஃபைட்டர்னு சொல்லிகிட்டு இருக்கேன், நம்மளாம் போய் எப்படி சண்டை போட முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்சா வந்து கேட்க, உடனே இவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சு ஆரம்பிக்கிறாங்க, யாரை பார்த்து வேம்பேன்னு சொன்னேன், யாரை பார்த்து மொக்க என்ன, யாரை பார்த்து கும்ஃபுன்னு மட்டும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் மாற்றி மாற்றி சண்டை போட உடனே நம்ம வாங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுறாரு, எல்லாம் ஒரு செகண்ட் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து கத்துறாரு, திரும்ப எல்லாமே கொஞ்சம் அமைதியாக இருக்க நம்ம மூணு நைட் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா இந்த பொண்ணு யாரையே சைக்கோன்ச்சே வாங்க தானே சொல்லிச்சு, ஏன்னா இப்போ தான் அவன் சைக்கோ மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மூணு நைட் வந்து இந்த மாதிரி வாங்க கலைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வாங்க வந்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே நல்லவங்கன்னு நான் சொல்ல வரல, உங்கள் எல்லாரையுமே என்ன சொல்கிறது நீங்கள் எல்லோரும் சேர்ந்தாலும் மெப்பிஸ்டோவை தோக்கெடுக்க முடியும்னு நான் சொல்ல வரல, பட் ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்தால் தான் மெப்பிஸ்டோக்கு நம்ம ஈக்குவலாவது இருக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க நினச்சி பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி நீங்கள் டாக்டர் செஞ்சுக்கிட்ட உதவின்னு சொல்லி போய் கேட்டு அவன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பானா, அதாவது உங்களுக்கு உதவலாமா வேணாமா, இவன் கூட போய் சண்டை போட்டால் தோத்துருமா மாட்டாமலாம் யோசிச்சுட்டு இருப்பானா, அவன் என்னைக்காவது உங்களை நீங்கள் உதவின்னு கேட்டு அவன் விட்டுட்டு போயிருக்கானா, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எனக்கு டாக்டர் செஞ்சை பற்றி நல்லாவே தெரியும், அவன் இந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது, இப்போ அவன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம தான் அவனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு, இதுக்கு மேலேயும் நான் இவ்வளோ சொல்லியும் உங்களில் யாருக்குமே இங்கே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கேருந்து போகலாம், நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நீங்கள் இந்த டீமில் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நம்ம டாக்டர் ஊட வந்து கை தூக்க உடனே நம்ம வாங்க வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஏன்னா போவீங்க நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து சொல்ல, இல்லை நான் அதுக்கு கேட்கல, நான் பிளான் ஏதாவது இருக்கான்னு கேட்கறதுக்காக கை தூக்குனேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் ஊட வந்து சொல்ல, உடனே நம்ம வாங்க வந்து சொல்லாரு, எஸ் என்கிட்ட பிளான் இருக்குது, என்ன பிளான்னா நானும் பேட்ஸும் போய் டாக்டர் செஞ்சால் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், நீங்கள் எல்லாருமே அவெஞ்சர்ஸ் எல்லாமே கோஸ்ட் ரைடராக மாறியிருக்காங்களே, ஸோ அவங்கள வந்து நீங்கள் சமாளிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்க மனுஷங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டீமன்ஸாக மாறிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுலேயும் முக்கியமான விஷயம் அவங்க எல்லாருமே மனுஷங்க தான், ஸோ அந்த டீமன்ஸை கொண்டுறாதீங்க, ஹர்ட் பண்ணுங்கள், முக்கியமாக மூணு நைட் ஒன்றை தான் சொல்கிறேன், யாரையும் கொலை பண்ணாது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து சொல்லாரு. ஸோ இப்போ இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மெப்பிஸ்டோ எடுத்து சண்டை போட போகிறாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் அங்கே இருக்க எல்லா டீமன்ஸுக்குமே தெரிஞ்சு எல்லா டீமனுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்க வரப்போகிற இடத்துக்கு ஃபுல்லாக அப்பியர் ஆகி நிற்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் நோட்டில் பயங்கரமான வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம், எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, நம்ம பிளேடோட உடம்பு மேலே மியால் மீனா தான் நம்ம தோரோட சுற்றியில் இருக்குல்ல, ஸோ அந்த ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேடோட உடம்பு மேலே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெல் ஃபயர் கொண்டு அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா பிளேடை வந்து கட்டி போட்டுருக்கு. உடனே நம்ம மூணு நைட் வந்து கத்துறாரு, ஏய் டாக்டர் கூட நீ மந்திரவாதி தானே, இந்த செயின்லாம் ஒன்றால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம மூணு நைட் வந்து கத்த. உடனே நம்ம டாக்டர் கூட வந்து சொல்கிறாரு, இல்லை இது வந்து அஸ்காரியன் மந்திரம், ஸோ அதனால் என்னால் பண்ண முடியும்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் கூட சொல்ல, உடனே நம்ம எல்சா வந்து சொல்கிறாங்க, காய்ஸ் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது, நிலமை கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்சா வந்து சொல்ல. உடனே நம்ம மூணு நைட் வந்து சொல்கிறாரு, அவங்க மோசம்னா நான் ரொம்ப மோசமானவன்டா அப்படின்னு சொல்லி நம்ம மூணு நைட் வந்து சொல்கிறாரு. ஸோ சொல்லிவிட்டு வானத்தை பார்க்குறாரு, ஒரு நிமிஷம் இருங்க, வழக்கமாக தண்ணியில் தானே மழை பெய்யும், இன்றைக்கி என்ன நெருப்பில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம மூணு நைட் வந்து கேட்குறாரு. ஸோ அது வந்து நம்ம ஹாக்கை விட்டு அம்பு, உடனே நம்ம டாக்டர் கூட வந்து தள்ளி போட வெங்காயம் அப்படின்னு சொல்லி அவனை கீழே தள்ளி விட்டுட்டு அவரோட ஷீல்டு வந்து யூஸ் பண்ணுறாரு. பட் ஆனால்
இந்த ஹெல்ஃபைர் கொண்ட அந்த அம்பலாக இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டை பெனடேட் பண்ணி வந்துருது. ஸோ நம்ம டாக்டர் கூட வந்து சொல்லாது என்னோட மேஜிக்லாம் இங்கே வேலை செய்யலை, ஸோ நம்ம ஏதாவது வேறு ஏதாவது ஒரு வழியை தான் நம்ம தேர்ந்தெடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லதும் நம்ம மூணேட் இருந்துட்டு எல்லாம் ஓடுங்க, உயிருக்கு உயிரோடு இருக்குன்னு நினச்சிங்கன்னா எல்லாம் ஓடுங்க 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 அப்படின்னு சொல்லி நம்ம மூணேட் கற்றுக்கிட்டே ஓடுறாரு. நம்மளுக்கு வேறு வழியில், நம்ம இப்போ எல்லாம் பின்வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம லேடிஸ் ஒரு வந்து வராரு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. இவங்கெல்லாம் அதாவது என்ன சொல்லுது, இவங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க நம்ம லேடிஸோ துரத்திக்கிட்டே வராங்க, லேடிஸோரும் மிச்ச அவஞ்சர்ஸும். ஸோ திடீர்னு ஒரு சிமெண்ட் வண்டி வந்து உழுது. நம்ம வாங்க பார்த்துட்டு எந்த அறிவாளியா சிமெண்ட் ரக்க தூக்கி இங்கே போட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து கேட்க, ஹே எல்லாம் ஓடுங்க ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் சொல்லும் போது இது ஒரிஜினல் ஸ்பைடர்மேன் கிடையாது, பீட்டர் பார்க்கர் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்பைடர் க்ளோன் சொல்லலாம், ஸ்கேர்லட் ஸ்பைடர் அப்படின்றது தான் வந்து இவனோட பேர். இவன் வந்து சொன்னது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே வெறிச்சு பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு சொல்கிறான், நான் இங்கே தான் வாழ்கிறேன், நம்புங்க எல்லாம் ஓடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கேர்லட் ஸ்பைடர் சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி பேஸ் வந்து கேட்குறாரு, எல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க, வாங்குங்க பிளேட் எங்கே, அவங்க ரெண்டு பேர் எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஜானி பேஸ் வந்து கேட்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஞாபகமே வருது, பிளேட் அங்கேயே மாட்டிகிட்டு இருக்கு, அவனை காப்பாற்ற மறந்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கும் பேட்ஸும் மிஸ் ஆகுறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும் பேட்ஸும் தனியாக நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, பேட்ஸ் வந்து அங்கேருந்து கற்றுது, பிளேடுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, பிளேடுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ஸ் வந்து கத்திட்டு இருக்கா, நான் எதாவது ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கேன், என்னால் எதுவும் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து கத்துறாரு. ஸோ திடீர்னு ஒரு பயங்கரமான வெளிச்சம் வந்து வருது, நம்ம வாங்க வந்து நிற்கிறாரு, நின்றுட்டு ஒரு செகண்ட் வந்து பார்க்குறாரு, ஹலோ ஃப்ரெண்ட் எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் வருவன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவன்னு எதிர்பார்க்கல, வெல்கம் டு த ஹெல் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்க நம்ம வாங் திரும்பி பார்க்குறாரு. ஸோ திரும்பி பார்த்தா நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கோஸ்ட் சைடு தான் மாறி நிற்கிறாரு. ஸோ நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சுக்கே சும்மாவே பவர் அதிகம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் சைடு வெர்ஷனில் இருக்காரு. ஸோ இவரை எடுத்து நம்ம வாங்கி எப்படி சண்டை போட போகிறாரு, நம்ம டாக்டர் செஞ்சு எப்படி திரும்ப கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 10 அசன்ஷன் கிரீட் வேல்ஹாலா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது வந்து கேம் தான் ரிலீஸ் ஆக போகுது. நான் ஆல்ரெடி காமிக்ஸ் போட்டிருக்கேன், காமிக்ஸும் ரிலீஸாக நான் வந்து போடுவேன். ஸோ கேம் யாராவது லைவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மிஸ்டர் டஸ்கர் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் சேனல் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நவம்பர் 10 வந்து அவங்க போடுவாங்க, நவம்பர் 10 ஈவினிங் 5 o'clock அந்த மாதிரி வந்து அவங்க லைவ் போடுவாங்க. ஸோ அதை யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலில் போய் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் தான் வரும், ஸோ கேமிங்லாம் வராது, ஏன்னா நம்மகிட்ட அந்தளவுக்கு பிசிலாம் வந்து கிடையாது. அண்ட் இந்த காமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தத விட வியூஸ் கம்மியாக தான் வருது, எதனால அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு கதை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஏன்னா ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா டானி கேட்ஸு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், கிங் இன் பிளாக் வந்து டிசம்பரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கிங் இன் பிளாக்ல வல்கேரி இருக்காங்க. ஸோ தோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. காமிக்ஸ் வந்ததும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் கிங் இன் பிளாக்ல உண்மையிலே அதாவது அப்சல்யூட் கார்னேஜ் விட இதெல்லாம் வந்து பயங்கர டார்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் டானி கேட்ஸும் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ காமிக்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கும் என்ன நிலவரும் அப்படின்னு சொல்லி தெரியும். அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 16 வேறு ஸ்கூல் காலேஜ்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அது வேறு ஒரு கடுப்பாக இருக்குது. ஸோ எத்தனை பேர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ தேங்க்யூ கேஸ் பாய், இதே மாதிரி உங்களை நாளைக்கு வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ நாளைக்கு டாக்டர் சென்ட் இஷ்யூ 3 நான் உங்களை பார்க்குறேன். பாய் எவ்ரிவன்.